டேய், இதுதான் அந்த இடம். ஆமா, சரி வா. டேய், இது வரைக்கும் அண்ணனுக்கு தெரியாம எதுவும் பண்ணதில்ல. அதான் நீ வேணா இங்கேயே இரு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். டேய், உனக்கு வேணா அடியில பத்தி தெரியும். எப்படி முடியலன்னு பாரு. டேய், நின்றா. டேய், we can't do anything against Twinkle. He has all his eyes on us. Trust me. Okay. Let's operate from outside. Yeah. Okay. Yeah. Sir. Deal. என்னது? டியா. டீல ஒண்ணு போ. என்னது? டியா. சார், டீல் பேச வந்திருக்கா. எந்த குரூப்? நொச்சுக்குப்போம் ராம்தாசன் குரூப். அந்த குச்சி முட்டாயா? பாபா, விஷயம் ரொம்ப பெருசு, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ரிஸ்க் ஜாஸ்தி தான், அதனால தானே யாரும் வரல. நாங்க பண்றோம். டிராபிக் இல்லாத ரோட்ல யார் வேணாலும் வண்டி ஓட்டலாம். பஞ்சனம் நல்லா தான் இருக்குது. என்ன குச்சி தெரியுமா? சொல்லுங்க சார், முடிச்சிடலாம். மரகத நாணயம். மரகத? மரகத நாணயம். மரகத நாணயம் முடிச்சிடலாம் சார், பண்ணிடலாம். டேய், இந்த மாதிரி எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீ அங்க பேசிக்கோ. டீல தெரியுமா? எவ்வளோ? 10 கோடி. 10 கோடி? ஏய், அதுக்கு நான் பேசட்டா? ஆமா, என்ன குடிச்ச? அது ஏதோ மரகத நாணயமாடா. போட்டு தாளிக்காம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மரகத நாணயத்தை எடுக்க போறேன்னு 10 பேர் போய் எடுத்தான். எண்ணி 5வது நாள் அது மொத்தம் எல்லாத்தையும் தூக்கிடுச்சு. என்ன தூக்குச்சு? இரும்பொறை அரசன். உனக்கு தெரியாது. மரகத நாணயத்தை தொட்டோம், நம்ம எல்லாத்தையும் லாபி தூக்கிடும். அட போங்க, நம்பர் வரையா இருக்கு. இப்படிதான் ரொம்ப பேர் நம்பாம மறுபடியும் போய் கையை விட்டானுங்க. எல்லாருமே வாஷ் அவுட். டேய், அந்த அரப்புக்குமாரோட அப்பா பேர் என்ன? சின்ன. சின்ன கூட அப்படிதான் மாட்டியானா? இங்க பாரு, ஒரு ஆளு ரெண்டு ஆளுனா பீலாங்களா? கொத்தா 132 பேர் செத்துருக்கானுங்க. எப்படிங்கறியா? எல்லாம் அடிபட்டு செத்தானுங்க. ஆக்சிடென்டா? ஆமா, ஒரு வண்டி, ஒரே வண்டி எல்லாத்தையும் சாவடிச்சிச்சு. ஆனா இது வரைக்கும் அந்த வண்டியை கண்டுபிடிக்க முடியல, தெரியுமா? அதாவது மரகத நாணயத்தை தொட்டா நம்ம செத்துரும். ஆமா, இரும்புரை அரசனோட வண்டி நம்மள சாவடிச்சிடும். என்னடா இவன் மறுபடியும் முதல்ல இருந்து வரா? நம்மள இறந்தாலே 132 பேரு, அதுல எங்க மாமன் ஒருத்தன்டா. அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் வர்றீங்களா இல்லையா? டேய், இவன் என்னடா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு? இவன் கேட்க மாட்டான்டா. நான் அந்த 132 பேர் சொல்றீங்கல்ல, மரகத நாணயத்தை தொட்டுதான் செத்தாங்கன்ட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா? டேய், நான் புக்கில் போட்டிருக்கத சொல். அண்ணா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் கெட்ட நாள் நினைக்கிறோம் அஷ்டமி. அது ரொம்ப ரொம்ப நல்ல நாள். வேற யாரும் அந்த நாள் அன்னைக்கு நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் அதை கெட்ட நாள் ஆக்கிட்டாங்க. அதை நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மரகத நாணயம் கதையும் அப்படித்தான். அதெல்லாம் விடுங்க, நீங்க மரகத நாணயத்தை எடுக்க வர்றீங்களா இல்லையா? கடைசி தடவை கேட்கிறேன். நான் உன்னை கடைசி தடவை பாத்துக்கிறேன்டா. சரிண்ணா, இந்த புக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். டேய், டேய், நீ என் கூட வந்து 5 கோடி. 5 கோடி? அவர் கூட வந்து வாழ்க்கை முழுக்க நீ சம்பாதிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க, போயிட்டு வண்ணா. டேய், டேய், நான் இவ்வளவு தூரம் சொல்ற கூப்பிடுறா? 5 கோடி? நீ வருவனுக்கு தெரியும். நான் உன் கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். வர வர. அடேங்க அப்பா, 2 நாள்ல ஏகப்பட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போல. படி. மரகத நாணயத்தால் மேலும் ஒருவர் மரணம். மரகத நாணயம் தொல்லியல் துறை வசமானது. அப்ப இவங்களை பிடிச்சா மரகத நாணயத்தை எடுத்துடலாமா? அந்த 132 பேர் செத்தாங்கல்ல, அதுல கடைசியா செத்தது இந்த 2 பேர் தான். இப்ப என்ன பண்றது? டேய், இவன் இருக்கானே, இவன் பேர் பாண்டுறாங்க. இவன் தான் இங்க எல்லாருக்குமே ஹிட். இவனை பிடிச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் மரகத நாணயம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சோம். ஆனா இவன் மலேசியாவுக்கு ஃபேமிலியோட டூர் போயிருக்கான். இவன் வரக்கு எப்பயும் 1 வாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆமா,
நீ ஏதோ கண்டிஷன் சொன்னிய. மறைவாணி நகர்ல எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் நம்ம பார்க்கணும். அவனே நம்ம பார்க்கணும். டேய், அவன் அவையவன்லாம் பேசாத, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எங்க பக்கத்து வீடு விஜயகால அவன் தண்ணிக்கன் போறவங்கதான் ஓடி போனானே, அவரை பார்த்தே கரெக்டா சொன்னவரு. அவர்கிட்ட தான் மருதான மேட்டர் சொன்னு வெய்ய இடத்த காட்டி எடுத்தே கொடுத்துருவாப்புல. டேய், இது நீ ஒத்துக்கல, நான் இந்த ஆடு தொடர்ந்து கண்டுக்கிறேன். பெரிய காமராஜர் செல்வம் நின்னுகிட்டு வாடா. ஆனா ஒண்ணு, மரகதனான் என்ன எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லுங்க சாமி. ஒரு கல் எடுக்கணும் சாமி. என்ன கல்? ஒரு நிமிஷம், அந்த அளவுக்கு டீடைல் கொடுக்க முடியாது சாமி. அது ஒரு பழைய கல்லு வச்சுக்கோங்களேன். இப்படி சொன்ன எப்ப கண்டுபிடிக்கிறது? ஏதாவது குளு குளா? டேய் சும்மா இருங்கோ சாமி. அந்த கல்லு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி. அப்ப அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க சுவாமி. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் மரகதத்தை தொட்டவனா செத்துருவாங்க சொல்லி பயமுத்துறாங்க சுவாமி. அது எடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். அதான் உங்களை பார்த்து, அது தொட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு எந்திரம் ஏதாவது பண்ணி கொடுங்க சாமி. அதான சொல்ல வர. எந்திரமா? இரும்புரை அரசர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாரா? ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. உனக்கு புரியல, இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கும்? மூணு பேர் இருக்கும் சாமி. இத கையில வச்சுக்கிட்டு சுத்தி பாரு. இந்த ரூம்ல நூத்து கணக்கான ஆவிங்க இருக்கு. இவங்க எல்லாருமே மரகத நாணயத்தை தொட்டு செத்து போனவங்க. நீ எப்போ மரகத நாணயத்தை எடுக்க முடிவு பண்ணியோ அதுல இருந்து உன் கூடவே இருக்காங்க. உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேடி போற விஷயம் சாதாரணமானது இல்ல. அப்ப அது எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா சாமி? நானே ஆமா, இந்த 132 பேர்ல யாரோட கூப்பிடலாம்? ஏதோ கலை திரைப்படவாக்கி ஹீரோயின கூப்பிடுறது யோசிச்ச மாதிரி யோசிச்சிருக்கேன். எவனே ஒருத்தர் என் மாமன கூப்பிட்டான்னு? யார் அவன்? அதான் சொன்னலடா, என் ஃபேமிலியில ஒருத்தன் மரணத்தை தொட்டு செத்து போயிட்டானே. ஆமா, அவனை கூப்பிட்டான்னு? அவன் பேர் என்ன? சிதம்பரம். அவன் பேர் முதலே இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்ச்ல செத்துருப்பானோ? இல்ல, ஓ மாமன்ற தெரியாத ஏதோ ஆவிய கூப்பிடுறதுக்கு இவனை கூப்பிடலாம்டா. வெட்டியாத எங்க சுத்திட்டு இருப்பான் சிதம்பரம். தொட்டு செத்து போன இந்த ஆவிகள் துணைக்கு வேண்டி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி ரத்தத்தை எடுத்து எலுமிச்ச பழத்துல குத்தணும். அப்படி குத்தனா அந்த ஆவியில இறங்கிடும். அது கடையாளமா இந்த எலுமிச்சம்பழம் மூணு சுத்து சுத்தி நிற்கும். இத கையில வச்சுக்கிட்டா உங்க உயிருக்கு எந்த ஆகும்?
சுத்து சுத்தம்னா மோமெண்டே காணா. ஐயோ, நம்ம ராம்தாஸ் அண்ணே ஹார்ட் அட்டாக்ல திரும்பி இறந்துட்டாப்லையா? உங்க போன் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. கிளவி வேற தனியா இருக்கியா? வந்துருங்கயா, சீக்கிரம் வந்துருங்கயா. பாகலடா